இன்ட்ரடக்ஷன் டு பிஹெச்பி. ஸோ பேசிக்காக பிஹெச்பினா என்ன நீங்கள் பார்த்துட்டு தென் வி மூவ் ஆன் டு தி கோடிங் செஷன். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் டு பிஹெச்பியில் பிஹெச்பி அப்படிதோட அப்ரிவேஷன் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இந்த பி அப்படிங்கிறது பிஹெச்பியை தான் மென்ஷன் பண்ணுது, ஃபஸ்ட்டில் உள்ள பி. ஓகே, ஹெச் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் பி ஃபார் ப்ரீ ப்ராசஸர். ஓகே, ஸோ இதை க்ரியேட் பண்ணது வந்து ராஸ்மஸ் லெர்டாஃப் அப்படிங்கிறது வந்து 1994 க்ரியேட் பண்ணார். ஸோ இதெல்லாம் பேசிக்கான திங்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பிஹெச்பி இஸ் அ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இட்ஸ் யூஸ் டு டெவலப் த வெப்சைட், இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் ஆல்சோ. ஓகே, ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் ஃப்ரீ சோர்ஸ், நம்ம நெட்லேருந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பிஹெச்பியோட சின்டெக்ஸ் வந்து இட்ஸ் ரிசம்பிள் டு பர்ல் அண்ட் சி. சி அண்ட் பர்ல் ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட சின்டெக்ஸ் அதோட ரிசம்பிளன்ஸ் தட் இஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பிஹெச்பியில் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் பிஹெச்பியோட என்ஜின். என்ஜின் அப்படிங்கிறது வந்து ஜென்ட் என்ஜின் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் பிஹெச்பி அப்படிங்கிறது சர்வர் சைஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு பார்த்தோம். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது நம்ம நம்மளோட கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம உள்ள சாஃப்ட்வேர்ஸை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது அப்படிங்கிறது இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது நம்ம ஒரு சர்வரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சர்வரோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ஜின் வேணும், தட் இஸ் அது வந்து ஜென்ட் இன்ஜின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் பிஹெச்பி இன்ஜின் தட் இஸ் த கோட் தட் சிட்ஸ் ஆன் தி வெப் சர்வர் அண்ட் ரன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு இன்ஜின் தேவைப்படுது. ஸோ தட் இஸ் ஜென்ட் இன்ஜின் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறோம் பிஹெச்பியில். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஹெச்பி எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியாது, இட் ஷுட் கன்வெர்ட் இன் டு தி மிஷின் கோட் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் ரெண்டு டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. ஸோ இங்கே பிஹெச்பியில் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுறோம். இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபஸ்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணும் அண்ட் செகண்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் இட் இஸ் எனி எரர் மீன்ஸ் அந்த எரர் நம்ம ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் செகண்ட் லைனுக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் லைனை அதை எக்ஸிக்யூட் பண்ண போகும், அதான் இன்டர்பிரிட்டர். பட் கம்பைலருங்கிறது பல்காக அப்படியே ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி மொத்தமாக நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, எரர் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக C++ கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். பிஹெச்பி இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் அவர் கோடிங் செஷன். பிஹெச்பி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ பிகாஸ் இது சர்வர் சைட்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால சர்வர் இல்லாமல் நம்மளால் பிஹெச்பி ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சர்வரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் நம்மளோட கோடிங் செஷன் போகிறோம். ஸோ கோடிங் வந்து எல்லா விதமான வேர்ட் ப்ராசிங் சாஃப்ட்வேர்லேயும் நம்மளால் கோடை ரெடி பண்ண முடியும். நான் வந்து விஷுவல் ஸ்டூடியோ கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நோட் பேடில் நோட் பேட் +++ ட்ரீம் வேர் வேர்ட் பேட் எதில் வேணாலும் நீங்கள் பிஹெச்பி ப்ரோக்ராமை டைப் பண்ணி சேவ் பண்ணும் போது உங்களோட ஃபைல் நேம் .php அப்படின்னு சேவ் பண்ணணும். ஓகேவா, சேவஸில் ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கையும் சேவஸ் சேவ் பண்ணும்போது சேவஸ் டைப்பில் ஆல் ஃபைல் நோட் பேட்லேயோ இல்லை நோட் +++ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிஹெச்பி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நேம் கொடுத்துருவோம்னா .php அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா, பட் இங்கே வந்து விஷுவல் ஸ்டூடியோவில் பிஹெச்பிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் இங்கே பிஹெச்பினே செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் மற்ற எந்த வேர்ட் ப்ராசஸிங்லேயும் இந்த பிஹெச்பி இந்த சேவஸில் பிஹெச்பி அப்படிங்கிற வேர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதனால நீங்கள் ஆல் ஃபைலும் கொடுத்துட்டு ஃபைல் நேமில் .php கொடுத்துட்டு சேவும் கொடுத்துட்டீங்கன்னா இது ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எந்த பாத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சீல ஜாம்ப் எங்கே ஜாம்ப் இருக்கோ சீல இருக்கோ டீல இருக்கோ எதில் ஜாம்ப் அப்படிங்கிற சர்வர் இருக்கோ அதை பாருங்கள். நான் இங்கே ஜாம்ப் ஒன்று கொடுத்துருக்கேன், நான் ரெண்டு ஜாம்ப் வச்சுருக்கேன்னால. ஸோ ஜாம்ப் அப்படிங்கிற சர்வரில் ஹெச்டி டாக்ஸ்குள்ளே தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸை பிஹெச்பி ப்ரோக்ராம்ஸை சேவ் பண்ணோம். நான் ஹெச்டி டாக்ஸ்குள்ளே பிஹெச்பின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ ஹெச்டி டாக்குள்ளே மட்டும்தான் இந்த பிஹெச்பி ப்ரோக்ராமை நம்மளால் சேவ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும், அதான் டிஃபால்ட். அது இல்லாமல் எனக்கு வேறு ஏதாவது சர்வரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, சாரி வேறு ஏதாவது ஃபோல்டரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட வி கேன் டூ இட். அது எப்படி பண்ணலாம், எப்படி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாங்கிறத இந்த மாதிரி லேட்டராக பார்க்கலாம். ஓகே, இப்போ பேசிக் பிஹெச்பி மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ பிஹெச் இந்த விஷுவல் ஸ்டூடியோவில் வந்து என்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோடிங் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய விஷயம் நம்மளே டைப் பண்ண வேண்டாம்.
ஸோ அதனால தான் இந்த இதை செலக்ட் பண்ணேன். ஸோ இதில் ஷிஃப்ட் 1 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா HTML-ஓட ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படியே வந்துடும். நம்ம டைப் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. யூஸ்வலாக இதெல்லாமே ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதா நம்ம இதெல்லாமே டைப் பண்ணுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம டைப் பண்ணாமே நம்ம ஈஸியாக இந்த இதை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறனால. ஸோ அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த விஷுவல் ஸ்டுடியோவில், ஈஸியாக கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா HTML-ஓட ஸ்ட்ரக்சர் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம நார்மல் HTML ப்ரோக்ராமிங் தான் இது. ஸோ இதில் ஏதாவது ஒரு கண்டெண்ட்டை இப்போ நான் டெவலப் பண்ண சொல்கிறேன். தட் இஸ் பி டேக்கில், தட் இஸ் பேராகிராஃப் டேக்கில் வெல்கம் டு PHP அப்படின்லாம் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் லெஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ரன் பண்ணணும். ஓகே, இந்த ஃபஸ்ட் PHP அப்படிங்கிறத நான் ரன் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஹோஸ்ட், தட் இஸ் நம்ம சர்வர் ஆன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால லோக்கல் ஹோஸ்ட். PHP ப்ரோக்ராம் சர்வர் மூலமாக தான் ரன் பண்ண முடியும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட், தென் லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ளே நான் PHP-னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணியிருக்கோம், சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இங்கே லோக்கல் ஹோஸ்ட் PHP, தென் first.php, என்னோட ப்ரோக்ராம் நேம் வந்து first.php. ஸோ கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா வெல்கம் டு PHP அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம பி டேக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், பேராகிராஃப் டேக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்னா வெல்கம் டு PHP கொடுத்துருக்கோம். ஸோ இது எம்டியாக கூட நம்ம பேராகிராஃப் டேக் இல்லாமல் வெல்கம் டு PHP கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம PHP பார்க்கலாம். ஸோ PHP-ல இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபுல்லாகவே இப்போ HTML தான். ஸோ HTML-ல யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எம்டியாக எங்கேயுமே யூஸ் பண்ண, எல்லாமே டேகுக்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேக் அப்படிங்கிறது இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, தெரியுதா? ஸோ இது பேர் டேக். டேக் மூலமாக தான் நம்ம HTML ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ண முடியும், ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ண முடியும். அப்போ நம்ம PHP-யை HTML-க்குள்ளே யூஸ் பண்ணால், ஸோ PHP-க்கும் டேக் வேணும் இல்லை? ஸோ அந்த டேகுக்கு வி கேன் யூஸ் லெஸ் தென் க்வெஸ்சன் மார்க் PHP. ஸோ இதுதான் ஓப்பன் டேக். க்ளோஸ் டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் மார்க் ரிட்டன் சிம்பிள், இதுதான் வந்து க்ளோஸ் டேக். ஓகே, ஸோ PHP-யோட ஓப்பன் டேக் இஸ் லெஸ் தென் க்வெஸ்சன் மார்க் PHP அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் தட் இஸ் இருக்க இதில் நடுவில் என்ன கோடிங் வேணாலும் PHP கோடிங் எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு லாஸ்ட்டில் முடியும் போது வி கேன் யூஸ் க்வெஸ்சன் மார்க் கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இதோட PHP டேக் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் டேக் மாதிரி. இப்போ இதில் வந்து நான் வெல்கம் டு PHP கோடிங் வழியாக வெல்கம் டு PHP அப்படிங்கிற லைனை நான் வெப் ப்ரௌசரில் ப்ரிண்ட் பண்ண சொல்லப்படுறேன். ஸோ ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ எக்கோவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு PHP. ஓகே, ஸோ எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் எண்ட் வித் செமிகோலன். ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம், இது சிமிலர் வித் சி ப்ரோக்ராமிங்னு பார்த்தோம். சி ப்ரோக்ராமிங்கில் எப்போவுமே நம்ம செமிகோலன் கொடுப்போம். ஸோ அப்படி உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் தெரியலனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி ஸ்டேட்மெண்ட் எண்ட் வித் செமிகோலன். நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியும்போது இங்கிலீஷில் எழுதும் போது ஃபுல் ஸ்டாப் வைப்போமோ அதே மாதிரி இங்கே செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? செமிகோலன் இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டாக இன்னொரு லைன் இருக்குது அப்படிங்க மீனிங்கில் த லைன் இஸ் எண்ட், இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கம்ஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பார்த்து தான் வந்தோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னா எக்கோ வெல்கம் டு PHP-யோட நிப்பாட்டிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெல்கம் டு PHP-யை ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு அண்ட் நம்மளோட வெப் ப்ரௌசர் போய் ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா வருதா வெல்கம் டு PHP-னு வந்திருக்கா? ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பர்பஸ், தட் இஸ் நம்ம நார்மல் HTML யூஸ் பண்ணியும் ப்ரிண்ட் பண்ண முடியும் அண்ட் நம்மளோட PHP யூஸ் பண்ணியும் ப்ரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரிண்ட் பார்க்கலாம். ப்ரிண்ட் த சேம் ஒன் வெல்கம் டு PHP. மணி பேஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் செமிகோலன் அண்ட் சேவ். ஸோ இது வந்து PHP டேகுக்குள்ளே தான் போட்டுக்கலாம். ஓகேவா? PHP டேக்குள்ளே தான் இந்த ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். டேக் இல்லாமல் யூஸ் பண்ணால் வராது, அவுட்புட் வராது. ஓகேவா? சேவ் பண்ணுறோம். ஸோ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லைன்லேயே வந்திருக்கு. ஆக்சுவல் நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்கு PHP-யில்
என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க்குக்கெலாம் வந்து நம்ம HTML டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். HTML டேக்ல நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா BR அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்கு டாட் டாட்னா என்ன அர்த்தம்னா கண்டினியூஸாக நம்ம ப்ரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம் அர்த்தம். டாட் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம டேக் என்ன டேக் டேகு BR டேக் HTMLோட BR டேகை கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பிஹெச்பி ப்ரோக்ராமிங்குள்ள நம்மளோட டேகை ப்ரிண்ட் பண்ணுறது மூலமாக அதோட ஒர்க் என்னவோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ BR டேக் BR டேக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெக்ஸ்ட் லைன் நியூ லைன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த BR டேக் அப்படிங்கிறது HTMLல உள்ளது தான். பட் நம்ம HTMLல உள்ள அந்த டேகை PHPல யூஸ் பண்ணும்போது எக்கோவில் தட் இஸ் அந்த எக்கோ ஆர் ப்ரிண்ட்டில் டபுள் கோட்ஸில் கொடுத்து ப்ரிண்ட் பண்ண சொன்னோன்னா அது என்ன ஃபங்க்ஷனோ அதை ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, லுக் அட் ஹியர் பார்ப்போம் நம்ம அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். F5 இல்லைன்னா அந்த ரெஃப்ரெஷ் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் லைன்லேருந்து வெல்கம் டு PHP அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லைன்லேருந்து ப்ரிண்ட் பண்ணுது பிகாஸ் ஆஃப் திஸ் BR. BR அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது HTMLோட டேக், அதுக்கும் PHPக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் PHPல அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து அதை அதோட ஃபங்க்ஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இன்னொரு BR டேக் வேணும் அப்படின்னா ஸோ டபுள் கோட்ஸ் அதுக்குள்ளேயே நம்ம வி கேன் யூஸ் BR கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் BR வந்து அதாவது நெக்ஸ்ட் நியூ லைன் ஒரு லைன் ரெண்டு டூ லைன்ஸ் கேப் வரும். வெரி கிளியர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம PHPயை HTML யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் PHP வேரியபிள்ஸ் அண்ட் யூஸஸ் ஆஃப் சிங்கிள் அண்ட் டபுள் கோட்ஸ். ஸோ சிங்கிள் அண்ட் டபுள் கோட்ஸோட யூஸ் என்ன, எப்படி டிஃபர் ஆகுது, அண்ட் PHP வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ PHP வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து வேரியபிள் நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் டாலர் சிம்பிள். டாலர் சிம்பிள் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நேம் சாரி நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படிங்கிறது வேரியபிள் நேம். ஸோ இந்த வேரியபிள் நேமில் வந்து we can use alphabets யூஸ் பண்ணலாம், numbers யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இதை தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணலாம், A to Z ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் நம்பர்ஸ் 0 to 9 நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால கேபிட்டல் லெட்டர் வேரியபிள் நேமுக்கும் ஸ்மால் லெட்டர் வேரியபிள் நேமும் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ டாலர் மை நேம் சிக்கோல்டு ராஜின் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து என்ன ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா PHP ஸ்கிரிப்ட். ஸோ PHP ஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக PHP டேகுக்குள்ளே தான் எழுதணும். ஓகே, ஸோ இது நம்ம எந்த இடத்துலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். PHP டேக்குள்ளே தான் எழுதுகிறோம். ஸோ நான் இப்போ ப்ரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன் அந்த என்னோடய நேமு. ஸோ எப்படி நான் ப்ரிண்ட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ, ஸோ நம்ம கொடுத்துருக்க நேமை ப்ரிண்ட் பண்ண சொல்கிறோம், எக்கோ டாலர் மை நேம் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்கோவில் சரி மை நேம் இஸ் ப்ராக்கெட்குள்ளே தான் போடணுமானா அப்படிலாம் இல்லை, ப்ராக்கெட் இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மை நேம் இஸ் டாலர் நேம். ஓகே, இது டபுள் கோட்ஸ்க்குள்ள. ஸோ இதே இதை நான் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அவுட் புட் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம சிங்கிள் கோட்ஸ்க்கு போகலாம். ஸோ என்னெல்லாம் ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்னா மை நேம் அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் அ வேரியபிள் நேம், ஸோ இதோட வேல்யூ தான் ப்ரிண்ட் ஆகும். தென் அதே மாதிரி மை நேம் இஸ் டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கேன் என்னோட டாலர் நேம் சாரி டாலர் மை நேம் வேரியபிள் நேம் இஸ் டாலர் மை நேம் டாலர் மை நேம். ஸோ வெறும் நேம் கொடுத்த வராது பிகாஸ் நமக்கு அப்படி ஒரு வேரியபிள் நேம் இல்லை. ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். தட் இஸ் BR இல்லாததுனால நேம் வேரியபிள் மை நேம் வேரியபிள் வந்து
ராஜி அதோட கண்டினியூஸாக வந்திருக்கு. ஸோ பிஆர் போடுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோம், இதில் டபுள் கோட்ஸ் இல்லை, டபுள் கோட்ஸ்க்குள்ள தான் போடணும். ஸோ நம்ம எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஆர் சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஸோ நெக்ஸ்ட் லைனில் வரும், ஓகேவா? ஸோ பிஆரை இந்த லைனோட எண்ட்லேயும் போட்டுக்கலாம், இல்லை நியூ லைனோட ஸ்டார்டிங்லேயும் போட்டுக்கலாம். இந்த லைனோட எண்ட்லேயும் டாட் வச்சு போட்டுக்கலாம், இல்லை நியூ லைனோட ஸ்டார்டிங்லேயும் போட்டுக்கலாம், டபுள் கோட்ஸ்கில் இருக்கிறதுனால, ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை அப்படியே சிங்கிள் லைனில் போடுறேன், சிங்கிள் கோட்ஸில் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுவோம், சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வேரியபிள் நேம் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேமாக அதை கன்சிடர் பண்ணலை. சரி பார்க்கலாம் அவுட் புட் என்ன வருதுன்னு. ஸோ பிஆர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மை நேம் இஸ் டாலர் மை நேம், தட் இஸ் வேரியபிள் நேம் அப்படியே வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, சிங்கிள் கோட்ஸில் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதில் வேரியபிள் நேம் இருந்தாலும் வேரியபிள் நேமே பிரிண்ட் ஆகும், வேல்யூ பிரிண்ட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட்ஸ். டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது வேரியபிள் நேம் இருக்கிற இடத்துல அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா, பட் வேரியபிள் நேமே நம்ம யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐ கேன் கிவ் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். பட் உள் இன் பிட்வீனில் வேரியபிள் நேம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா என்ன வேரியபிள் நேமோ அப்படியே அந்த நேமையே அப்படியே பிரிண்ட் பண்ணுமே தவிர அதுக்கான வேல்யூவை பிரிண்ட் பண்ணாது. ஹரி கிளியர்? ஸோ தென் ஸோ வேரியபிள் நேம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியாக ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெம்பரவரி நேம். ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த நேம் வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு நேமுக்கும் ஸ்கோப் உண்டு, ஸ்கோப் மீன்ஸ் லைஃப் டைம் உண்டு. எங்கே நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் அது அதோடய லைஃப் இருக்கும். நான் இந்த பிஹெச்பிக்கில் பண்ணுறேன், இல்லை இந்த ஃபார் லூப் ஒரு லோக்கல் ஏரியாவுக்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னா அந்த லோக்கல் ஏரியாவில் மட்டும்தான் அதோடய லைஃப் இருக்கும், வெளியில் அதை விட்டு வெளியில் வராது. ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபார் லூப் இதெல்லாம் இஃப் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு புரியும் வேரியபிள் நேமோட ஸ்கோப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையும் வேரியபிள் நேம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதை டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த வேரியபிளில் இந்த டேட்டா டைப்ஸ் தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் பிஹெச்பியில் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி அந்த வேரியபிளோட டைப்பை அதுவே டிசைட் பண்ணிடும், ஓகேவா? ஸோ நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாம் இன்ட்டு ஃப்ளோட்டு அண்ட் ஸ்ட்ரிங்கு கேரக்டர் நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ண வேண்டாம். இட் டுக்ஸ் ஆட்டோமேட்டிக்லி, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன், தென் செமிகோலன். ஸோ நம்பர் டூ, ஸோ நம்ம ஒரு வேரியபிள் நேமுக்கு ஐ கேன் யூஸ் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் இன்டீஜர், தட் ஸோ ஆல்ஃபபெட்ஸ் ஆர் நம்பர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் அண்டர் ஸ்கோர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். அது தவிர நம்மளால் வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டல் எக்கோ டோட்டல் நம்பர் ஈக்குவல் டு டாலர் என் ஒன் ப்ளஸ் டாலர் என் டூ. யூ கேன் யூஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆல்சோ, இதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லை ரெண்டையும் ஆட் பண்ணி டேக். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஹியர் இட் இஸ், ஸோ பிஆர் இல்லை என் பிஆர் ஹியர். ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ்கில் ப்ளஸ் சிம்பிளை அடிஷனாக ஆப்ரேட்டராக எடுத்துக்காம ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்து ஆட் பண்ண காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ வேரியபிள் நேம் டென் ப்ளஸ் டுவெண்ட்டின்னு காமிச்சிருக்கேன், பட் ஐ வாண்ட் டு த வேல்யூ. ஸோ என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூ வரணும்ல. ஸோ அந்த வேல்யூ வரணும்னா நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டாட் டாலர் என் ஒன் ப்ளஸ் என் டூ.
டாலர். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எரர், நான் நியூமெரிக் வேல்யூ என்கவுண்டர்டு. ஓகே, இதில் என்ன எரர் பார்த்தீங்கன்னா டாட்க்கு அப்புறம் ஸோ எக்ஸ்பிரஷன் ஷுட் யூஸ் த ப்ராக்கெட்ஸ், ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணும். தட் இஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதா இருந்தால், இல்லை எம்டியாக நம்ம எக்கோ மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ண வேண்டாம். பட் ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் இல்லை ஒரு டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது வி ஷுட் யூஸ் ப்ராக்கெட். ஓகே, சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு ஓகே சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஈக்குவல் டு 10+20 ஈக்குவல் டு 30. ஸோ 10 and 20 வேல்யூ, N1 வேல்யூ 10, N2 வேல்யூ 20. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸோ இதை ஆட் பண்ணி இன்னொரு வேரியபிளில் ஒன்றில் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். Name3 = $N1+$N2 semicolon. ஸோ இந்த இடத்துல நம்ம N3-ஐ எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்கெட் யூஸ் பண்ணணுங்க நெசசரி கிடையாது. வி கேன் யூஸ் N3 ஹியர். ஓகே, ஸோ N3 சேவ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கனாலும் அவுட்புட் சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் N1+N2 10+20 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ சேஞ்சஸ் தெரியறதுக்கு வேணால் நம்ம இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிப்போம். 20 இல்லை 40+20 வச்சுப்போம். ஸோ த ஆன்சர் இஸ் 60. 40+20 = 60 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இப்போ N1 அப்படிங்கிறத இன்டிஜர் வேரியபிளாக எடுத்துக்கும், N1, N2, N3 அண்ட் மை நேம் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அடிஷன் சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் தெரியும். ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் மைனஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் சேஞ்ச் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மைனஸ் பண்ணி வந்துடும், 40-20 வந்துடும். பட் இங்கே ப்ளஸ் சைன் அப்படியே இருக்கும். பட் நமக்கு என்ன வேணும், அங்கே ப்ளஸ் சைன் மைனஸ் தான் வேணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆன்சர் அப்படிங்கிறனால. ஸோ இது வந்து டிஸ்பிளே பர்பஸ்க்காக தான் இந்த டபுள் கோட்ஸ்க்கில் கொடுக்குறது. ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்க்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா N1, N2 ஒரு N1-N2 = அந்த வேல்யூ வரும், தட் இஸ் 20 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ டபுள் கோட்ஸ்க்கில் கொடுத்தா N1 வேல்யூவும் N2 வேல்யூவும் வரும். ஓகே, வெரி கிளியர். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம PHP ஸ்கிரிப்டாக பார்த்துட்டுருவோம். அப்படி இல்லாமல் நம்மளோட HTML எலமெண்ட்ஸ்குள்ளே எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு முதல்ல HTML எலமெண்ட் போடுவோம். என்டர் PHP இருக்கட்டும். HTML எலமெண்ட்டில் கொடுக்குற வேல்யூவை வெளியில் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்ம்ஸ் கொடுப்போம். கண்டிப்பாக ஃபார்ம் டேக்குள்ளே தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ ஃபார்ம் மெத்தட் கொடுத்துப்போம். ஸோ வி ஹாவ் 2 types ஆஃப் மெத்தட், ஒன் இஸ் கெட் மெத்தட் அண்ட் ஒன் இஸ் போஸ்ட் மெத்தட். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஃபார்ம் தென் ஃபார்மை கீழே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபார்ம் க்ளோஸ் ஃபார்ம். என்டர் ஃபஸ்ட் நம்பர். ஸோ இன்புட் டேக்கில் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம ரீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்பரை. இன்புட் டைப் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருவோம். நேம் இஸ் ஈக்குவல் டு N1. டபுள் கோட்ஸ்க்ரீம் போடலாம், சிங்கிள் கோட்ஸ்க்ரீம் போடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்டர் செகண்ட் வேல்யூ, செகண்ட் நம்பர் இப்படிலாம் கொடுக்கலாம். தென் இன்புட் டைப் சேம் ஒன் டெக்ஸ்ட் காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நேம்
equal to n2. So finish பண்ணிடுவோம். So next one is enter result value. Okay, so நான் ஆட் பண்ணி first one, second one ஆட் பண்ணி third one பண்ண போகிறோம். ரிசல்ட் வேல்யூ இல்லை ரிசல்ட் நம்பர் இல்லைன்னு ஓகே, ரிசல்ட் வேல்யூ இன்புட் அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் நம்ம எப்போ போகிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லாமல் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். ஸோ நம்ம இது டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் போடுறோம். டெக்ஸ்ட்டு நேம் என் த்ரீன்னு வச்சுக்கோம். ஓகே இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண அதே ஃபார்மேட்டை ஃபார்மில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சப்மிட் பட்டன் இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுத்தா மட்டும்தான் சப்மிட் பட்டன் அக்செப்ட் பண்ணிக்குவோம். சப்மிட் வெறும் பட்டன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஆன் கிளிக் எழுத வேண்டியிருக்கும். இது சப்மிட் கொடுத்துட்டு வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட் ஓகே கேபிட்டலைஸ் கொடுத்துருக்கோம் வேல்யூக்கு. ஸோ பட்டன் கொடுத்துட்டோம். ரீசெட் பட்டன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட். ஸோ ரீசெட்னு ஒரு பட்டன் வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ ஃபார்ம்டு ஃபார்ம் ஃபினிஷ் பண்ணிட்டோம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிவிட்டு போகலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஓகே லோக்கல் பிஹெச்பி ஃபஸ்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ வி கேன் கெட் எல்லாமே வந்திருக்கு. என்டர் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ரிசல்ட்டு சப்மிட் ரீசெட். ஆக்சுவலாக இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்கு கேன் யூஸ் பிஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ டூ லைன்ஸ் வேணும், டூ லைன்ஸ் கேப் வேணும்னா நீ ரெண்டு பிஆர் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஓகே. பட் இது எனக்கு கார்னரில் வந்திருக்கு, மிடில் வரணும் அப்படின்னு சொன்னால் நான் சிஎஸ்எஸ் எழுதுகிறேன். ஸ்டைல் ஷீட்டில் ஆக்சுவலாக நம்ம பிஹெச்பி ஃபைல்னு வச்சுருக்கனால ஸ்டைல் க்ளோஸ் ஸ்டாக் அதுவே வரல. இல்லைன்னா ஹெச்டிஎம்எல் ஃபைல் வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஸ்டாக் வரும். அண்ட் ஆக்சுவலாக நம்ம பாடி இல்லை நம்ம மார்ஜின் தான் செட் பண்ண போகிறோம். பாடியில் மார்ஜின் செட் பண்ணுறேன். அதே வரும் நீங்கள் எம்னு கொடுத்தோன்னா மார்ஜின் எம்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து டாப் மார்ஜின். நான் டாப் மார்ஜின் ஒரு 500 கொடுக்குறேன் பிக்சல். அண்ட் ஃபஸ்ட்டு டாப் மார்ஜின் தென் ரைட் மார்ஜின் நான் 0 பிக்சல் கொடுக்குறேன். தென் டவுன் பாட்டம் மார்ஜின் 0 பிக்சல் கொடுக்குறேன். தென் லெஃப்ட் மார்ஜின் அதே 500 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மார்ஜினில் ஃபஸ்ட் ஒன் டாப்பு, செகண்டில் வர மார்ஜின். ஆக்சுவலாக 4 மார்ஜின் இருக்கும், டாப் மார்ஜின், ரைட் மார்ஜின், பாட்டம் மார்ஜின் அண்ட் லெஃப்ட் மார்ஜின்னு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறது டாப் மார்ஜின் அண்ட் இது வந்து ரைட் மார்ஜின், பாட்டம் மார்ஜின் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் லெஃப்ட் மார்ஜின். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது இவ்வளோ தூரம் வர வேண்டாம், கொஞ்சம் மேலே தள்ளி வரணும். ஸோ அதனால் டாப் மார்ஜினை நான் கம்மி பண்ணிக்கிறேன். டாப் மார்ஜின் வந்து ஒரு 300 கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு பென்சி என்ன வருதுன்னு பார்க்கலாம். இல்லை 600 கொடுத்துருவோம். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா டாப் மார்ஜின் 300 கொடுத்துருக்கோம், ரைட் மார்ஜின் 0. எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், அது எப்படி அலைன் ஆகுதையோ அலைன் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் லெஃப்ட் டவுன் மார்ஜின் சாரி பாட்டம் மார்ஜினே நான் சேஞ்ச் பண்ணல, லெஃப்ட் மார்ஜின் மட்டும் 600 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளேஸ் 600 கொடுத்துருக்கேன், மேலே உள்ளது 500 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைன் ஆயிருக்கு. ஓகே
ஸோ மிடில் இருக்க நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நம்ம மிடில் வச்சுருக்கேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபான் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் வி கேன் யூஸ் இட், பட் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நம்ம பிஹெச்பி ப்ரோக்ராம் தான் பார்க்குறோம், அதனால நம்ம பிஹெச்பி ப்ரோக்ராமுக்கு வந்துடுவோம். அண்ட் ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி மேலே எழுதலாம் லக்கியில் எழுதலாம். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஹெச்பி டேகுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, பிஹெச் டேகுக்குள்ளே இந்த N1 நேம், N1 இருக்கு பாருங்கள், நேம் தான் நம்ம எப்போவுமே ஒரு எலமெண்ட்டில் உள்ள வேல்யூஸு, இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள வேல்யூஸை வெளியெடுக்கிறதா இருந்தால் அதோட நேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே நேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் N1 ஃபஸ்ட் பாக்ஸோட நேம் N1, செகண்ட் பாக்ஸோட நேம் N2, இந்த ஃபஸ்ட் பாக்ஸோட நேம் N1, செகண்ட் பாக்ஸோட நேம் N2, அண்ட் தேர்ட் பாக்ஸோட நேம் வந்து N3. ஓகே, ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டில் உள்ளதும் செகண்டில் உள்ளதும் ஆட் பண்ணி தேர்டில் அது டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார்ம்ஸ் யூஸ் பிஹெச்பி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்மிட் பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கமான்னு பார்க்கணும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் இப்போ பிஹெச்பி டேக்குள்ளே எக்கோ இது நான் செமிகோலன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போய் ரன் பண்ணேன்னா அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ எந்த கண்டிஷனுமே இல்லாமல், எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம N1 N2 டேரெக்டாக எடுக்க முடியாது. எடுத்தோன்னா அதில் வேல்யூ இல்லைன்னு சொல்லும். N1 ஃபஸ்ட்டு எம்டி வேல்யூ தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது எல்லா பிஹெச்பி டேக்கும் சேர்ந்து தான் ரன் ஆகும். ஸோ N1 N2 வேல்யூஸ் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிஹெச்பி ரன் ஆகும் அப்படின்னு சொன்னால், சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறந்தான், சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறந்தான் இந்த N1 N2 வேல்யூவை டச் பண்ணணும். தட் இஸ் இந்த பாக்ஸில் உள்ள வேல்யூவை பிஹெச்பி எடுக்கணும். ஸோ நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது டச் பண்ணவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம சப்மிட் கிளிக் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் டேக் பற்றி, சாரி இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஃப் அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வித்தின் ப்ராக்கெட்குள்ளே இன்னைக்கு சிங்கிள் லைனாக இருந்ததுன்னா இப்படியே எழுதிக்கலாம், இங்கேயே ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா இந்த கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் ஆக்சுவலாக இஃப். இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ, இதுதான் ஃபஸ்ட் இஃப்க்கு இமீடியேட்டாக உள்ளது ட்ரூ பார்ட்டு, இமீடியேட்க்கு எல்ஸ்க்கு அப்புறமா உள்ளது ஃபால்ஸ் பார்ட். இதுதான் வந்து இஃப் கண்டிஷன். இது ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு சாரி ட்ரூ பார்ட் இல்லை ஃபால்ஸ் பார்ட் இல்லை ஏதாவது ஒன்று தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரெண்டையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த ஏரியாவையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இப்போ என்ன செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் ரெக்வஸ்ட் மெத்தட். சர்வர் இங்கே இருக்கும். நம்ம சர்வரோட ரெக்வஸ்ட் மெத்தட் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் மெத்தட் ஈக்குவல்டு, ஸோ ஈக்குவல்டு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல்டு போடுறோம். அண்ட் போஸ்ட் எக்ஸ்பிளைங்க. ஸோ எப்போவுமே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்குது, டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள தான் கொடுப்போம். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன செக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டாலர் சர்வர், டாலர் சர்வர்னா என்ன எடுத்தோம்னா நம்மளோட சர்வரோட ரெக்வஸ்ட் மெத்தட் போஸ்டான்னு பார்க்குறோம். இங்கே நம்ம மெத்தட் போஸ்ட் தானே கொடுத்துருக்கோம். ஸோ போஸ்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ இந்த இஃபோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துருந்தா இஸ் இட் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருந்தோம்னா, டபுள் ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தோம்னா ரெண்டு ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில். பட் சிங்கிள் ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தோம்னா போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட, போஸ்ட்டுங்கிற வேல்யூவை இந்த சர்வர் ரெக்வஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், அசைன் பண்ணும். ஓகே, சிங்கிள் ஈக்குவல் கொடுத்துருந்தோம்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இது கண்டிஷனல் ஆப்ரேட்டர், ஆ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஃப் சர்வர் சாரி இஃப் டாலர் சர்வர்
ரெக்வஸ்ட் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் போஸ்ட்டுங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம்னா இது ட்ரூ வரும், இல்லைன்னா எப்போவுமே இது ஃபால்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ன செக் பண்ணணும், இஃப் ஓகே. ஸோ நம்ம என்ன செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா N1 N2 ஃபில் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறோம். இன்கேஸ் ஃபில் பண்ணாமல் சப்மிட் கொடுத்துருந்தோம்னா நமக்கு N1 N2 ஆன்சர் இருக்காது. அப்போ நம்ம N1 N2 ஃபில் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இஃப் இஸ் செட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அப்படின்னா செட் ஆகிருக்கான்னு அர்த்தம். இஸ் செட் டாலர் போஸ்ட் ஸ்கொயர், எப்போவுமே இந்த போஸ்ட் மெத்தட் சர்வர் இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ உள்ளே போட்டுக்கோங்க. அண்ட் N1 செட் அண்ட் எந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும், எந்த ரெண்டு வேல்யூ பாக்ஸ் செக் பண்ணணும், N1 N2 ஃபில் ஆகிருந்தால் போதும், N3 நம்ம தான் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? அது ப்ராப்ளம் இல்லை. அதனால் இஸ் செட் N1 செட்டாக இருக்கான்னு பார்க்குறோம். டாலர் போஸ்ட்னா என்ன அர்த்தம்னா சப்மிட் கொடுத்த உடனே போஸ்ட் மெத்தடில் N1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ள வேல்யூ. ஸோ டாலர் போஸ்ட் N1 இஸ் செட்னு அர்த்தம் செட் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி இஸ் செட் டாலர் போஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சிங்கிள் கோர்ஸில் N2 செட் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். செட் மீன்ஸ் ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்க்கணும், எம்டியாக இல்லை அப்படிங்கிறது பார்க்கும். அப்படி செட் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாலர் N3 ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு டாலர் N3 ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணணும், இந்த டாலர் N1 N2 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூவையும் இதையும் நெக்ஸ்ட் ஒன்னையும் ஆட் பண்ணுறோம் N2. ஓகே, ஸோ இதை இப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் நீ N1 N2 என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியணுமேங்கக்காக இதை நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். டாலர் போஸ்ட் N1ங்கிறது என்ன என்ன வேரியபிள் அப்படின்னு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் வந்து N1. இந்த N1ல உள்ள வேல்யூவை எங்கே எடுத்து வருது, இந்த பிளேஸ்க்கு எடுத்து வருது. இந்த டாலர் போஸ்ட் N1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ள வேல்யூ, அண்ட் டாலர் போஸ்ட் N2 அப்படிங்கிறது செகண்ட் பாக்ஸில் உள்ள வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ சர்வர் வந்து போஸ்ட்ன்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்னா N1 N2 செட் ஆகிருக்கா, தட் இஸ் வேல்யூ கொடுத்துருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறோம். சரி, வேல்யூ கொடுத்துருந்தா மட்டும்தான், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், கீழே N3 நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வரும். ஸோ எல்ஸ் பார்ட் நான் இதில் எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் செட் ஆகலை, நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது மெசேஜ் வரணும்ல, எல்ஸ் பார்ட்டில் எழுதுகிறோம் எக்கோ டைப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூ ரீட் பண்ணுறதோட டைப் முடியும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக எரர் வந்தால் நம்ம நிறைய கரெக்ஷன் பண்ணுவோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 28 லைன் நம்பர் 28 எரர். ஓகே ஓகே, 28 ஏறது. ஸோ எல்ஸ் பார்ட், ஸோ யூஸ் செமிகோலன், இங்கே நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் ஐ எக்ஸ்பிளைன் இஃப் என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ சப்மிட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இட் கியூஸ் எல்ஸ் பார்ட் வரணும், பட் வரல என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நமக்கு ஆன்சர் வர்றதுக்கு நான் ஃபார்முக்கு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஆனால் எரர் நம்ம இதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்தோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸும் சொல்லாது எரரும் சொல்லாது, பட் ஆன்சரும் வராது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபார்ம் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இவ்வளோ சிம்பிள் இஃப்.
ஒரு சிம்பிள் இஃப் எல்ஸ் எழுதியிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. பண்ணிவிட்டு சப்மிட் மட்டும் நான் கொடுக்குறேன். இட் கிவ்ஸ் யாரா 28 29 கவுண்டர்ங்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இஸ் செட்டுக்கு பதிலாக நாட் எம்டி கொடுத்துப்போம். நாட் அப்படிங்கிறது நாட் சிம்பிள், திஸ் அ நாட் சிம்பிள், எம்டி எம்டியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வெறும் எம்டி மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து எம்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாட் எம்டி கொடுத்துப்போம். இஸ் செட்டு வந்து நம்ம நியூமரிக் வேல்யூக்கு, நான் அப்புறமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, பில்லியன் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாட் எம்டி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இது நாட் எம்டியாக இருந்ததுன்னா ரெண்டுலேயுமே வந்து ஏதாவது கண்டென்ட் இருந்ததா மட்டும்தான் நீ N3 கால்குலேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தோன்னா டைப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூ அப்படின்னு நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ நம்ம ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறனால இட் கிவ்ஸ் ஏரர். ஸோ ஏரான மெசேஜ் நம்ம எப்படி வேணாலும் டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா N1 வேல்யூ N2 வேல்யூ டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணால் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே சொல்லலை. டைப் பண்ணால் யார் N3 கால்குலேட் பண்ணி தான் வைக்க சொல்லியிருக்கமே தவிர அதை எங்கேயுமே நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லலை. ஆக்சுவலாக இந்த N3 எங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே, தட் இஸ் என்டர் ரிசல்ட் வேல்யூன்னு இருக்கு பாருங்களே, இந்த பாக்ஸ்குள்ளே டிஸ்பிளே ஆகும். இந்த பாக்ஸ்குள்ளே டிஸ்பிளே ஆகணும்னா இதில் வரணும்னு பார்த்தீங்கன்னா, HTML வேல்யூ அப்படின்னு ஒரு டேக், ஒரு ஆட்டிடியூட் ஒன்று இருக்குது இன்புட்டுக்கு. ஸோ அதில் தான் ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வேல்யூவில் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த வேல்யூவும் கொடுத்தா அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ்குள்ளே வரும். அதான் நம்மளோட வேல்யூட ஆட்ரிபியூட்டோட ஒர்க்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த N3 வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த N3 இந்த தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து N3 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, PHP ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம இங்கே எழுதும் போது PHP ஸ்கிரிப்டாக தான் எழுத, டேகுக்குள்ளே தான் நம்மளால் ப்ரிண்ட் பண்ண முடியும். ஸோ எக்கோ ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு எக்கோ தான் நமக்கு தெரியும். N3 செமிகோலன் டேகு க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். சரி, கிளியர். ஸோ இது இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச மெத்தடே பார்ப்போம். டேகுக்குள்ளே எக்கோ $N3 இதில் வேல்யூவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு உங்களுக்கு ஒரு எரர் வரும். நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வருது. இதில் என்ன ப்ராப்ளம் பாருங்கள், அன்டிஃபைன்ட் வேரியபிள் N3 வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு எம்டியாக கொடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரதான் செய்யும். ஸோ இன்னொரு, அதனால் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, $N3 = தட் இஸ், இதுக்கு என்ன மீனிங்னா, இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எம்டி அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இப்போவுமே நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் சேம் எரர் திரும்பவும் வரும். திரும்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்க, திரும்பவும் அதே எரர் தான் வருது, எரர் சேஞ்ச் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PHP ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம், தட் இஸ் HTML ஸ்கிரிப்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ N3 = நான் எம்டின்னு வேல்யூவை இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். ஆனாலும் அது என்னென்ன எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம N3 = empty நம்ம கொடுத்துருக்கோம், தட் இஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம் வேரியபிளை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, PHP ஸ்கிரிப்டை ஃபார்முக்கு முன்னாடி எழுதுங்க. முன்னாடி எந்த பிளேஸில் வேணாலும் எழுதலாம், நீங்கள் ஹெட்டில் எழுதலாம். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஓகேவா? வரலையா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறோம், ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணி 9 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். 5 3 8 அப்படின்னு வேல்யூ வந்துருச்சா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஆனால் நமக்கு ஃபஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் அப்படியே இருக்கணும், அதே இடத்துலையே இருக்கணும். இப்போ நம்ம எப்பவுமே சப்மிட் கொடுத்தோன்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் மெத்தடில் எடுக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாம் டெலிட் ஆகிடும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நமக்கு இங்கே
ஆன்சர் வருது. ஸோ இந்த இந்த வேல்யூவும் எனக்கு அப்படியே அதிலே என்டர் நம்பர் ஒன் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை இன்னொரு வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வேரியபிள் கொடுத்துருக்கோமா, ஸோ N1 N2 நம்ம ஆக்சுவலாக வேரியபிள் எடுக்கல. ஸோ வேரியபிள் எடுத்துட்டு ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வேரியபிளை இந்த டாலர் போஸ்ட் N1 அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எடுத்து இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த வேரியபிள் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிப்போம். டாலர் N1 சிக்கல் எம்டி N2 N3 அப்படி மூணுமே வந்து டிஃபைன் பண்ணிப்போம். இல்லைன்னா நமக்கு அதே மாதிரி அன்டிஃபைன்டு வேல்யூ அப்படிங்கிற எரர் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, செமிகோலன் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட்லேயும் செமிகோலன் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் N1, திஸ் N2, திஸ் N3. ஓகே, மூணு வேரியபிளையும் நம்ம யூஸ் பண்ணுற மூணு வேரியபிளையும் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ எதுக்காக இது எம்டின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம எதுவுமே எம்டின்னு கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வரும்போது N3 வந்து நாட் டிஃபைன் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு வேல்யூ எம்டின்னு கொடுத்துருவோன்னா எக்கோ எம்டி ஸ்பேஸ் அங்கே இடத்துல டிஃபைன் பண்ணும். ஓகேவா, ஸோ டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா $N1க்கான வேல்யூவை நம்ம அசைன் பண்ண போகிறோம். எதோட வேல்யூ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள வேல்யூ இது. ஓகே, கொடுத்துட்டோமா? ஸோ இதே மாதிரி செகண்ட் ஒன்றுக்கும் இதே மாதிரி கொடுக்குறோம். N2 வேரியபிளில் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள வேல்யூவை அசைன் பண்ணுறோம். சிங்கிள் ஈக்குவல் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல்டுக்கு ரைட் சைடில் என்ன வேல்யூ வருதோ அது ஈக்குவல்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்போ ஈக்குவல்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது கண்டிப்பாக வேரியபிளாக தான் இருக்கணுமே தவிர இந்த இடத்துல நம்ம வேல்யூ கொடுக்க முடியாது. பட் டாலர் போஸ்ட் N2 அப்படிங்கிறது செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள வேல்யூ, அதில் என்ன பண்ணியிருக்கோம் N2 நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணும் போது N1 plus N2 ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். பட் நம்ம N1 plus N2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வேல்யூ ரெடி ஆயிடுச்சு N1 N2. ஆக்சுவலாக N1 எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேல்யூ. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இங்கே N1 வேல்யூ வரணும். அண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். N2 இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே. ஸோ இதில் N2 வேல்யூ வரணும். இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ N1 வேல்யூவை டேகை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணணும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ புரிஞ்சுக்கும். தட் இஸ் N1 அப்படிங்கிறது வந்து N1 டெக்ஸ்ட் பாக்ஸில் N1ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். N1 வேரியபிள் நேமில் என்ன ஸ்டோர் பண்ணிக்கோன்னா ஃபஸ்ட்டு நான் சப்மிட் கொடுக்கும் போது என்ன வேல்யூ இருந்ததோ அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, N3. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். N3 ரிசல்ட் அண்ட் வேல்யூ இருக்கும். ரன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி கொடுத்த வேல்யூஸ் வேணால் நியூவாக கொடுப்போம். ஸோ எரர் வருது 32. ஸோ இப்போ ரன் பண்ணலாம். அன்டிஃபைன்ட் வேரியபிள் N1 N2 ஸோ 2021. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இது சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த N1 N2 நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஏரியாவில் தான் நம்மளால் இந்த ரெண்டு வேல்யூவும் கொடுக்க முடியும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம போஸ்ட் வேல்யூவை எடுக்க முடியும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டோமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, தட் ஒன்ஸ் நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணும் போதே இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் வேல்யூவை நம்ம ஃபார்மில் உள்ள N1 and N2 வேல்யூவை எடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் எடுத்தோம்னா நமக்கு வேல்யூ இல்லைன்னு தான் வரும். ஓகே, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சப்மிட் கொடுத்த உடனே N1 and N2 வேல்யூவை அப்போந்தான் இந்த பாக்ஸில் உள்ள ஃபஸ்ட் பாக்ஸில் உள்ள செகண்ட் பாக்ஸில் உள்ள வேல்யூஸை எடுக்க முடியும். பட் இந்த ஸ்கிரிப்ட் எப்போ ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபார்மை லோட் பண்ணும் போதே
இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும், அப்போ நமக்கு போஸ்ட் வேல்யூஸ் இருக்காது, தட் இஸ் என் ஒன் என் டூவோட வேல்யூ இருக்காது. ஸோ நம்ம அதனால தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, இஃப் ரெக்வஸ்ட் டாலர் சர்வர் ரெக்வஸ்ட்க்கு அப்புறம் தான் நம்ம இதை பண்ண சொல்லிக்கோம், தட் இஸ் போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேல்யூ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண சொல்லிக்கோம். போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என் ஒன் அண்ட் என் டூ வேல்யூஸ் வந்து எம்டி இல்லை, தட் இஸ் ஃபஸ்ட் பாக்ஸும் செகண்ட் பாக்ஸும் வேல்யூ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம எடுக்க முடியும், தட் இஸ் போஸ்ட் என் ஒன் என் டூ அப்படிங்கிறத. ஸோ வி கேன் டேக் இதுலேருந்து இதுலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எங்கே நம்ம இது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, தென் என் ஒன் என் டூ வேல்யூஸ் தட் இஸ் ஃபஸ்ட் பாக்ஸ்லேயும் செகண்ட் பாக்ஸ்லேயும் வேல்யூ கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம போஸ்ட்டில் உள்ள என் ஒன் என் டூ வேல்யூஸை எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஏன் நான் கேலி பிராக்கெட் போட்டுக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப்க்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம கேலி பிராக்கெட் போட வேண்டாம். இப்போ இந்த இஃப்க்கு அப்புறம் இந்த ஒரு பேக் இந்த ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் இருக்குது, இந்த இஃப் மட்டும்தான் இருக்குது, இந்த இஃப்க்கு இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கேலி பிராக்கெட் இந்த இஃப்க்கு கொடுக்க வேண்டாம். பட் இந்த இஃப்பில் வந்து மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த இஃப் இந்த இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கேலி பிராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறோம். கேலி பிராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கலன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும்தான் அதை எடுத்துக்கும், ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்துக்காது. ஓகே, ஸோ அதனால் கேலி பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கு, நம்ம ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணுவோம், டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சரும் வந்திருக்கு, ஆட் பண்ணி ஆன்சரும் கொடுத்துருக்கு, மேலே அந்த வேல்யூஸும் என் ஒனில் உள்ள என் டூவில் உள்ள வேல்யூவும் அப்படியே ரீட்டைன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் ஒன் அண்ட் என் டூவோட வேல்யூவை ஒரு வேரியபிளில் எடுத்துகிட்டு அந்த வேரியபிளை எடுத்து வந்து டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட் ஒன் பாக்ஸோட வேல்யூலையும் டெக்ஸ்ட் டூ பாக்ஸோட வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள்ஸை கண்டிப்பாக நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணணும். அப்படி நீங்கள் இங்கே நான் இப்போ சப்போஸ் இங்கே டிஃபைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் கால் கமாண்ட் லைன். கமாண்ட் லைன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கம்ப்யூட்டர், இது நமக்கு தெரியும் இப்படி ஒரு லைன் இருக்குதுன்னு, பட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணாதுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? ஸோ என் ஒன் என் டூங்கிறது இப்போ இந்த லைன் வந்து கம்ப்யூட்டர் எடுத்துக்காது. ஸோ இதுதான் கமாண்ட் லைன் அப்படிங்கிறது. இது சிங்கிள் கமாண்ட் லைன். மல்டி கமாண்ட் லைன்னா என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நிறைய கமாண்ட் லைன் இருக்குது, நிறைய லைன்ஸை வந்து கமாண்ட் லைனாக மாற்றணும், இல்லை நிறைய வந்து ரெஃபரன்ஸ்க்காக நம்மளே இந்த ப்ரோக்ராம்குள்ளே நிறைய டாபிக் எழுதி வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், டைப் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளோட ரிமைனிங்காக, ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நோட்ஸ் எழுதி வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் ஸ்டார். ஸோ எல்லாமே கமாண்ட் லைன் ஆகிட்டு பாருங்கள், க்ரீன் கலரில் வந்ததுனால. ஸோ எங்கே முடிக்கணுமோ அந்த இடத்துல போய் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒன்று மட்டும் கமாண்ட் லைன் ஆகிடும். இல்லை நான் மோர் தென் ஒன்ஸ் எனக்கு கமாண்ட் லைனாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தட் இஸ் இது பிஹெச்பியோட கமாண்ட் லைன். ஸோ இது எல்லாமே கமாண்ட் லைன் ஆகிட்டு இதில் எதுவுமே கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் ஒர்க் பண்ணுறதுக்கு எடுத்துக்காது. ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எடுத்துக்காது. ஸோ நமக்கு அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் கமாண்ட் லைன் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். ஹரி கிளியர்? எஸ். டாலர் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஒரு ஃபஸ்ட் லைனை எடுத்துக்காது. அப்போ நமக்கு எரர் வரும். என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே அன்டிஃபைன் சிம்பிள், அன்டிஃபைன் ஆல்ரெடி நம்ம இது பார்த்தோம். ஆக்சுவலாக அன்டிஃபைன் சிம்பிள் என் ஒன் என்ன அது வேல்யூவில் தானே கொடுத்துருக்கோம், வேல்யூக்குள்ளே தானே, அப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வரும். என் ஒன் என் டூ என் த்ரீ மூணுமே வரும். ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிஃபைன் பண்ணியிருக்கணும். டிஃபைன் அப்படிங்கிறது பிஹெச்பியில் வந்து அதை டிக்ளரேஷனாக அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக அதுக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அப்படி இருக்கும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெலிட் பண்ணிட்டு கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சப்மிட் கொடுத்தோன்னா இப்போ ஆட் பண்ணி போட்டு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த என் ஒன் என் டூ என் த்ரீக்கான வேல்யூஸ் வந்து நமக்கு இல்லை. இந்த இடத்துல எக்கோ வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லிக்கோமா ஃபஸ்ட், அதுக்கான வேல்யூ ஃபஸ்ட் நம்ம கொடுக்கல. என்ன நம்ம கொடுத்துருந்தா தானே சப்மிட் கொடுத்தா தானே நமக்கு அந்த வேல்யூஸ் ஸ்டோர் ஆகும். அதனால் இந்த என் ஒன் என் டூ என் த்ரீக்கான வேல்யூஸ் இங்கே இல்லாததுனால அன்டிஃபைன் சிம்பிள் வருது. ஸோ அது வேணும் அப்படிங்கிறனால அது எம்டி அப்படின்னு நம்ம கொடுத்துக்குறோம். அப்போ இங்கே என்ன பிரிண்ட் பண்ணணும்னா, ஆக்சுவலாக எம்டியாக பிரிண்ட் பண்ணும், ஒரு ஸ்பேஸை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ எம்டி அப்படின்னு நம்ம பிரிண்ட் கொடுத்துருவோம். ஓகே, அதனால் இந்த எரரை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம். ஸோ நிறைய எரர் வரும்போது தான் நம்ம நிறைய விஷயம் வந்து, சாரி
நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எரர் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம இப்போ சப்மிட் கொடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆடுன்னு ஒரு பட்டன் போடுறோம், அண்ட் சப்ராக்ட் அண்ட் மல்டிப்ளை டிவைட், ஆட் சப்ராக்ட் மல்டிப்ளை வரைக்கும் நினச்சிப்போம். ஆடை கிளிக் பண்ணால் ஆட் பண்ணி எனக்கு தேர்டில் ரிசல்ட் வரணும், சப்ராக்ட் கிளிக் பண்ணால் சப்ராக்ட் பண்ணி இந்த ரெண்டு ஃபஸ்ட் டூ வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரணும், மல்டிப்ளை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் டூ வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி தேர்டில் எனக்கு ரிசல்ட், தேர்ட் பாக்ஸில் எனக்கு ரிசல்ட் வரும். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். ஓரளவுக்கு உங்களுக்கு இஃப் புரிஞ்சுக்கும், இஃப் எல்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் வேறு என்ன பார்த்தோம், எக்கோ ஸ்டேட்மெண்ட், பிஹெச்பியில் எக்கோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், அண்ட் சப்மிட் பார்த்துருக்கோம், தட் இஸ் டாலர் ரெக்வஸ்ட் பார்த்துருக்கோம், தென் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும், WSWITCH ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், பட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இங்கே செக் பண்ணுறோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து மல்டி பிரான்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இதில் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுகிறோம், அண்ட் கேலி ப்ராக்கெட்குள்ளே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வரும், கேஸ் கேஸுங்கிற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மேலே கொடுத்துருக்கோமா, இப்போ டாலர் என்னன்னு கொடுத்தா வச்சுப்போங்களேன், நம்ம அப்புறமா அது என்னென்னு பார்க்கலாம். டாலர் என் அப்படின்னு கொடுத்தேன்னா, இதோட வேல்யூ 1 அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பிரேக் கொடுத்தோன்னா எடுத்து வெளியே, கண்டிப்பாக பிரேக் கொடுக்கணும், இதுதான் சின்டெக்ஸ். அண்ட் கேஸ் டூவில் ஸோ அதே மாதிரி இப்போ டாலர் என் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கேஸ் டூவாக இருந்தது அப்படின்னா, டாலர் என்னோட வேல்யூ டூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ டிபெண்டிங் ஆன் வேல்யூஸ், இதில் என்ன வேல்யூ வருமோ அதை டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த கேஸ் 1, 2, 3 கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஏபிசிடி வரும்னா ஏபிசின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ பிரேக், ஸோ எண்ட் வந்து எண்ட் வித் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒவ்வொரு கேஸும் பிரேக்கில் எண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் இதில் இந்த என்னோட வேல்யூ, சாரி N1 வேல்யூ 1, 2 எதுவுமே இல்லை, ஸோ நம்ம இங்கே கேஸில் கொடுத்துருக்க எந்த வேல்யூடையும் மேட்ச் ஆகலை அப்படின்னா டீஃபால்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டீஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, டீஃபால்ட்டுக்கு பிரேக் வேண்டாம். ஓகே, ஸோ கேலிப்ரேக்கெட் எங்கே போனால், சின்டெக்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸ்விட்ச் அப்படிங்கிறது கீவேர்ட், அண்ட் இதுக்குள்ளே எக்ஸ்பிரஷன்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறோம், அந்த எக்ஸ்பிரஷனுக்கு மேட்ச் ஆகிற கேஸை எக்ஸிக்யூட் பண்ணும். கேஸ் 1, தட் இஸ் 1 கொடுக்கணும்னு நெசசரி கிடையாது, இந்த டாலர் என்னுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதை இங்கே கொடுக்குறோம். தென் கோலன், தென் இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் எப்போ எண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, பிரேக்கோட எண்ட் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி கேஸ் 2, இந்த கேஸ் வந்து பிரேக்கோட எண்ட் ஆகும். ஸோ இன்பிட்வீனில் இந்த கேஸ் 1 இருந்ததுன்னா, தட் இஸ் டாலர் என் வந்து 1 இருந்தது அப்படின்னு சொன்னால், என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இந்த இடத்துல எழுதுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதோடையுமே அது மேட்ச் ஆகலை அப்படின்னா, வி கேன் கம் டு தி டிஃபால்ட் பார்ட். டிஃபால்ட் பார்ட்டுக்கு வந்துடுது. ஓகே, டிஃபால்ட் பார்ட்டில் வந்து எதுவுமே மேட்ச் ஆகலைங்கிற மெசேஜ் சொல்லலாம், இல்லை இன்வாலின்னு சொல்லலாம், வாட் எவர் இட் மே பி. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்மளோட இந்த ப்ரோக்ராமை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்மிட் பட்டன் இருக்குது பாருங்களேன், சாரி சப்மிட் பட்டனுக்கு மேலே ஆடு சப் மல்டிப்ளை அப்படின்னு 3 பட்டன் கொடுக்க போகிறோம். நான் ரீசெட் எடுத்துருந்தேன், வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரீசெட் கீழே வச்சுப்போம், காப்பி டைப் சப்மிட், அண்ட் வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன டிஸ்பிளே பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் வரும். ஸோ ஆட் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும், ஆட் கேபிட்டலையும் கொடுத்துக்கலாம், ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம நேம் வச்சு தான் போஸ்ட்டில் எடுக்க முடியும், ஸோ நேம் வந்து ஆடுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதே தான் யூஸ் பண்ணோம். இப்போ கிளிக் பண்ணி, சாரி சேவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம கேஸோட டெஃபினிஷன் பார்த்தோம்ல, சின்டெக்ஸ் பார்த்தோம்ல, அதோட எரர். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, அது அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபார்மில் ஆட் வந்துச்சா சப்மிட் பதிலாக. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு சப்பு போடணும், அப்புறம் மல்டிப்ளை போடணும்.
ஓகேவா? ஸோ இந்த எரர் வந்து நம்மளோட நம்ம கேஸ்க்கான இது பார்த்தோம்ல, ஸோ இந்த பிளேஸில் இதுக்கான எரர் அது ஆக்சுவலாக. ஸோ அது என்ன எரர் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா என்கிற வேல்யூ N1 நினைக்கிறேன். ஓகே, அந்த வேரியபிள் நேம் இல்லை, என்னங்கிற வேரியபிள் நேம் இல்லாததுனால நமக்கு இந்த எரர் வந்தது. இப்போ ஆடுங்கிற பட்டன் வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ மேலே கன்சிடர் பண்ண வேண்டாம், முதல்ல இதை முடிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி சப்பு மல்டிப்ளை. ஓகே, ஸோ இதை இந்த இடத்துல மட்டும் மாற்றிப்போம். சப்பு வேல்யூ மல்டிப்ளைன்னு மாற்றினாலும் சரி, இல்லை நம்ம மல்டின்னு யூஸ் பண்ணுற அப்படி யூஸ் பண்ணாலும் சரி. அண்ட் நேம் வந்து SUB அண்ட் இங்கே MUL மல்டிப்ளைன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே ஆகிறது வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ வந்துச்சு. இப்போ ஆடை கிளிக் பண்ண ஆட் பண்ணும், சப்பை கிளிக் பண்ண சப் பண்ணும், மல்டிப்ளை கட் பண்ண கிளிக் பண்ண மல்டிப்ளை பண்ணணும். பட் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன எழுதலை? ஓகே, ஸோ மூணுமே எழுதிட்டோம். ஸோ BR யூஸ் பண்ணதுனால இதெல்லாம் சேம் லைனில் தான் வரும், அதனால் போவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆட் தான் கிளிக் பண்ணிக்கோம், சப்மிட் பட்டனில் ஆட் தான் கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நேம் வச்சு எடுக்கணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இது வரணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட், இது இருக்கட்டும். ஸோ போஸ்ட்டை கிளிக் பண்ண, போஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட், அதை செக் பண்ணணும். ஸோ இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வரும். தட் இஸ் இந்த போஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வரணும். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம என்ன செக் பண்ணணும், நம்ம ஆடை கிளிக் பண்ணியிருக்கோமா இல்லை சப்பை கிளிக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நம்ம ஆட் அப்படிங்கிறது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் இந்த இன்புட் பாக்ஸோட நேமில் இருக்குது. நேம் என்ன கொடுத்துருக்கோம், ஆடுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, டாலர் போஸ்ட் வழியாக தானே என்ன நேம் எடுக்க முடியும். ஸோ டாலர் போஸ்ட், சாரி அண்டர்ஸ்கோர் வரும், போஸ்ட் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே ADD ஆடான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் நேம் வந்து ஆட் போஸ்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். ஆட் போஸ்ட் பண்ணியிருந்தா ஸோ என்னென்னு இருக்கணும், இங்கே இந்த டாலர் போஸ்டோட வேல்யூ ஆடாக இருந்ததுன்னா, ஸோ இது வேரியபிள் அப்படிங்கிறதுனால, சாரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால நம்ம சிங்கிள் கோட்ஸில் போடுவோம். வேல்யூவாக இருந்தது, நியூமரிக்காக இருந்ததுன்னா நம்ம 1, 2, 3 இல்லை 10, 11, 12 போட்டுக்கலாம். ஓகே, இங்கே ஆட் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஆடுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துருக்கோம்ல, இங்கே இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பிரேக் கண்டிப்பாக இருக்கணும், அரிக்கலையா? ஸோ பிரேக் கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். ஸோ ஆட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஆட்க்கு பார்த்துட்டோம், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ N1 N2 செட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். செட் ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N1 N2 வேல்யூவை ப்ளேஸ் பண்ணும், வேல்யூவை N1 N2 ப்ளேஸ் பண்ணும், அண்ட் N3 வேல்யூவை ஆட் பண்ணி கண்டுபிடிக்கும். சப்போஸ் எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னா எல்ஸ் என்னென்னு வரும், டைப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது பிரேக், இது முடிஞ்சிட்டு, இது சப்போஸ் நம்ம ஆட் கிளிக் பண்ணியிருந்தோம்னா இதை முடிச்சுட்டு இது வெளியே வந்துடும், இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட வெளியே வந்துடும், ஆட் மட்டும்தான் பண்ணும், அதனால தான் பிரேக். ஓகேவா? இப்போ சப்ராக்ட், சப்போஸ் இந்த இடம் சப்ராக்டாக இருந்தது அப்படின்னா, நம்ம ஸ்பெல்லிங் கொஞ்சம் ஸ்பெல்லிங் கேஸ் சென்சிட்டிவ், கேஸ் எல்லாம் பார்த்து போடணும், கேபிடல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் பார்த்து போடணும். இது நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா, சப்க்கு வந்து எஸ் கேபிடல் லெட்டர் தான் கொடுக்கணும். சப்போஸ் டவுட்டாக இருந்தால் இதை காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நேம் வந்து சப்புன்னு கொடுத்துருக்கோம், அப்போ இங்கே ரீட் பண்ணும்போது இங்கே சப்புன்னு தான் ரீட் ஆகும், அதுக்கு மேட்ச் ஆகிற நேமாக கொடுக்கணும். சப்போஸ் அங்கே கேபிடல் லெட்டர் இங்கே ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சப் மேட்ச் ஆகாது, ஆன்சர் வராது. ஸோ இங்கே கேபிடல் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, அதே இடத்த திரும்ப பேஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு சப்ராக்ஷன் தானே, இங்கே மைனஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, வெரி கிளியர், கேஸ் முடிஞ்சிச்சா? ஆக்சுவலாக இதோட பிரேக் டிஃபால்ட்டில் வரக்கூடாது, நமக்கு இன்னும் என்ன வரணும், இன்னொரு கேஸ் இருக்கா, கேஸ் MUL
எம் மட்டும்தான் கேப்ஸ் கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் பிரேக் செமிகோலன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். இங்கே என்ன வரணும், மல்டிப்ளை வரணும், ஸ்டார் மல்டிப்ளைக்கு ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். அரியும் கிளியர், புரிஞ்சுதான் அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஆடு இந்த 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 வேல்யூ ஆடாக இருந்தது அப்படின்னு சொன்னால், கேஸ் ஆட் அப்படின்றது ஆடாக இருந்தது அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக் ஆயிடும். சப்போஸ் இந்த வேல்யூ சப்பாக இருந்தது அப்படின்னா, தட் இஸ் டாலர் போஸ்ட் ஆடு, ஓகே சாரி நம்ம இந்த இடத்துல வச்சுனா தப்பு பண்ணிட்டோம். டாலர் போஸ்ட் ஆடுனா ஆடோட வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மூணுக்குமே ஒரே நேம் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுக்க வேண்டாம், சப்மிட் தானே ஃபஸ்ட்டு இருந்தது, சப்மிட்ன்ற நேமே கொடுத்துக்கலாம். ஏன்னா மூணையுமே ஒரே பிளேஸில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். சப்மிட் நான் ஏ மூணுக்குமே ஒரே வேல்யூ கொடுக்குறேன்னு சொல்கிறேன், ஒரே நேம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நம்ம இந்த நேம் இஸ் இதை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். நேம் இஸ் ஈக்குவல் டு, ஓகே இந்த நம்ம இந்த நேம் வச்சு தான் எடுக்க போகிறோம். நேம் இஸ் ஈக்குவல் டு ஆடாக இருந்தால் ஆட் ஆப்ரேஷன் பண்ண, நேம் டாலர் போஸ்ட் இந்த நேம் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னவோ அதுதான் வரும், ஓகேவா. இப்போ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் பார்த்தோம், N1 அப்படிங்கிறத எடுத்தோன்னா இதில் என்ன வேல்யூ நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த வேல்யூ தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, ஓகேவா. ஸோ அதனால் வேல்யூங்கிறது தான் அதில் டிஸ்பிளே ஆகிற அந்த அந்த பட்டனில் டிஸ்பிளே ஆகிற இந்த ஆட் அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ இந்த பட்டனோட நேம் வந்து மூணுக்குமே சேம் நேம் இருந்து அந்த நேம் வந்து ஆடாக இருந்ததுன்னா ஆட் ஆப்ரேஷன், சப்பாக இருந்ததுன்னா சப் ஆப்ரேஷன், மல்டிப்ளையாக இருந்ததுன்னா மல்டிப்ளை ஆப்ரேஷன்ஸ், ஓகேவா. ஸோ அதனால் மூணுமே ஒரே நேம் தான் இருக்கணும். நான் தான் தப்பாக கொடுத்துட்டேன், சாரி. ஸோ நேம் வந்து தட் இஸ் ஏன்னா இந்த மூணையுமே நம்ம கேஸில் செக் பண்ண போகிறோம். மூணுலேயுமே நேம் வந்து சப்மிட் தான். இஃப் த சப்மிட் இஸ் ஈக்குவல் டு ஆடாக இருந்தது அப்படின்னு சொன்னால், டாலர் போஸ்ட் சப்மிட் அப்படிங்கிறது எது எடுத்துக்கணும் பார்க்க, ஆக்சுவலாக இங்கே டாலர் போஸ்ட் சப்மிட் வரணும், ஆடுனா ஆட் மட்டும்தான் வரும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல சப்மிட் கொடுங்க, டாலர் போஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதோட வேல்யூ, நீங்கள் ஆடை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆடுங்கிற வேல்யூ வரும், அண்ட் சப்மிட் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா சப்மிட் சாரி சப்பை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா சப்போட வேல்யூ வரும், அண்ட் மல்டி கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா மல்டியோட வேல்யூ வரும். ஸோ முதல்ல நம்ம அதை செக் பண்ணிடுவோம், அந்த வேல்யூ கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே கமாண்ட் லைனாக சேஞ்ச் பண்ணுறோம், எல்லாத்தையுமே கமாண்ட் லைனாக சேஞ்ச் பண்ணிடுவோம். இது வரைக்கும் கமாண்ட் லைனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இஃப் போஸ்ட்டை கிளிக் பண்ணால் நமக்கு இதை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். எக்கோ செமிகோல் இதை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ நான் ஆடை கிளிக் பண்ணால் எனக்கு அதுக்கு ஆடுன்னு வரணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், ஆடை கிளிக் பண்ணால் ஆட் வரணும், சப்பை கிளிக் பண்ணால் சப்புன்னு வரணும், மல்டி கிளிக் பண்ணால் மல்டின்னு வரணும். அரிய கிளியா, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மூணுமே சப்மிட் பட்டன் தான், மூணோட நேமுமே சப்மிட் தான். அந்த சப்மிட் பட்டனில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கேஸில் எடுக்கிறோம், ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டாலர் சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னா, ஏன்னா மூணுமே சப்மிட் பட்டனாக இருந்தால் மட்டும்தான் அதோடய வேல்யூ வந்து டிஃபர் ஆகும் போது அது கண்டுபிடிக்கும், ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது எல்லாமே கமெண்ட் லைன்லேருந்து எடுத்து விட்டுருவோம். ஸோ கமாண்ட் லைன்லேருந்து இதுலேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் விஷுவல் ஸ்டுடியோவில், ஓகே. ஸோ இப்போ டாலர் சப்மிட் செக் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் ஆட் மல்டிக்கு MULT கொடுத்துருக்கோம். என்ன வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோமோ கேப்ஸில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூ வந்து எல்லாமே கேப்ஸில் தான் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் கேப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆடாக இருந்ததுன்னா ஆன்சர் சப் SUB. ஏன்னா MULT. ஸோ வேல்யூஸ் வந்து
இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ மல்டி கொடுத்தோன்னா வேல்யூஸ் மல்டிப்ளைங் வரும். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது, நம்ம ஏன் இந்த இடத்துல சப் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ நம்ம இங்கே ஆடுன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஒரே ஒரு ஆடுங்கிற ஆட் ஒர்க்கை மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம், இப்போ ரன் பண்ணுவோம். எரர் வந்ததுன்னா ரெக்டிஃபை பண்ணுவோம். எனி வேல்யூஸ் கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுக்குது. சப் கொடுக்குறேன் ஜீரோ, சப் மல்டிப்ளை பண்ணால் 9339. இப்போ என்ன பார்த்துக்கோங்க, இஃப் பார்த்துட்டோம், ஸ்விட்ச் பார்த்துட்டோம். ஓகேவா? இஃப் புரிஞ்சிருக்கோம், ஸ்விட்சும் புரிஞ்சிருக்கோம், கேஸ் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் புரியும் அப்படின்னு நம்பி தான் இதை போட்டேன். இந்த வீடியோக்கான உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் நான் ஃபர்தர் வீடியோஸ் எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணோம். ஸோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் பிஹெச்பி வரைக்கும் எப்படி ஒரு வெப் டிசைனிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிஹெச்பி நம்ம எப்போவுமே தனியாக யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்கிரிப்டிங்கை தனியாகவே யூஸ் பண்ண மாட்டோம், ஹெச்டிஎம்எல்லோட சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த இதை ட்ரை பண்ணேன். ஸோ பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அட்வான்ஸாக உள்ள பிஹெச்பிஸ் நெக்ஸ்ட்டு வர லெவல் எல்லாமே நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.